Hello everyone, I am Vijay from Department of Mechanical Engineering, Sona College of Technology. I am very happy to share with you, I got placed in Japanese company called KJ International with annual CTC of 22 lakhs yen and going to land in Japan 13th of April. First of all, I would like to express my gratitude to the college management for their efforts to implement a Japanese language course in our campus with the help of native Japanese speaker. And I am very grateful to principal, HOD, department faculties, especially to my Japanese teacher, Mr. Hiromi Shibayama, for helping me to got placed in Japanese companies. I got a job offer while studying N4. Now I am N3 certified and ready to take N2 also. I will attend the N2 examinations after entering Japan and definitely pass. So please try to study Japanese up to minimum N3 level because it will help you to place in a good company with good salary package. இந்த நேரத்தில் தமிழில் கொஞ்சம் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்களோட ஃபேமிலியிலே இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து ஜப்பான்ட்டு இல்லை, பொதுவாகவே இன்டர்நேஷ்னல் எங்கேயுமே போனதில்லை, ஃபாரின் கண்ட்ரிஸ்னு எங்கேயுமே போனதில்லை. நான் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், இது வரைக்கும் யாருமே போனதில்லை. நான் தான் இப்போ ஃப்ளைட்டில் முத முதல்ல போக போகிறேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான். அவங்க தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் வச்சு இங்கே சொல்லித்தராங்க. அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் படிக்கிறதுக்கு, பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணி கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கும் போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்தியாவிலே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கம்பெனிஸும் நிறையா இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜப்பானில் நிறையா வேகன்சிஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாப்பனீஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு விடாமல் தொடர்ந்து படிச்சுட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். எது எதுவாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி படிக்க தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லதாக தெரியும். நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹிராகானா கத்தாக்கானு சொல்லுவாங்க, அந்த லெட்டர்ஸ்லாம் படிக்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நான் படித்து டெய்லியும் கண்டினியூஸாக எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். அது எனக்கு இப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ சக்ஸஸ் ஆகிருச்சு எனக்கு அது. அதனால் நீங்களும் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, முயற்சி விடாதீங்க. விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த முயற்சி மட்டும் கைவிடாமல் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.